ஹாய் எவ்ரி ஒன். எஸ்ஏ டி டுவெண்ட்டி லீகோட செகண்ட் மேட்ச் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் எம்ஐ கேப்டவுன். எம்ஐ டீமோட கேப்டன் வந்து ரஷித் கான் இன்ஜுரியாக வெளியில் போனாங்காட்டி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த கிரண் ப்ரோடா இந்த சீசனோட கேப்டனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி எம்ஐ சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. டர்பன் டீமோட கேப்டன் கேஷவ் மராஜ் இருக்காரு. அப் டு த டேட் இதுவரைக்கும் ரெண்டு டீமும் ரெண்டு மேட்ச் மோதிருக்காங்க. அதில் டர்பன் தான் வந்து ரெண்டுக்கு ரெண்டு ஜெயிச்சு லீடில் இருக்காங்க. இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் டர்பனோட ஹோம் கிரவுண்ட் கிங்ஸ்மெட்ல நடக்குது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% பேட்டிங் 50% போலிங் அப்படின்னு சொல்லலாம். நியூட்ரல் பிச். இந்த பிச்சில் ஒரு இன்னிங்ஸில் ஆவரேஜாக 160+ ரன் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஸ்டாட்ஸ். இந்த கிங்ஸ்மெட் பிச் ஸ்பின்னர்ஸோட ஃபாஸ்ட் பாலருக்கு ஒரு படி எச்சா கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். டீமை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டீகா, கிரீசன் சென்சேஷன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா, டோனி டி ஜாஸை, கிளாசன், பூரான், கைல் மேயர்ஸ் போன்ற அதிரடி வீரர்களும், வியான் முல்டர், டுவென் பிரேவிஸ் போன்ற ஆல்ரவுண்டர்களும், ஜூனியர் டாலா, ரீஸ்டாப்லி மற்றும் கேசவ் மராஜ் போன்ற பாலர்கள் இருப்பது அன்றைக்கு பலம். இதுவே எம்ஐ டீம் பார்த்தீங்கன்னா எங்கன்ஸ் லைக் டாம் பேண்டன், டுவெல்ட், பிரேவிஸ், சீனியர்ஸ், போலார், ராசி வண்டர்சன், லியாம் லிவிங்ஸ்டன், சாம் கரன், ரபாடா போன்றிருப்பது அன்றைக்கு மிக பெரும்பலமாக பார்க்கப்படுகிறது. மும்பை என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக தெரிஞ்சாலும் டர்பனை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பாக்ட் லெவனாக இருக்காங்க. ஸோ டர்பன் டீமுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது மும்பை வர்சஸ் டர்பன் மேட்ச்சில்.